உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை ஜிஎன்சி சொல்யூஷன்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் மோர்கேஜ். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வருகின்ற 31/10/2024 அன்று தீபாவளி பண்டிகை மற்றும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தீபாவளி என்றால் தீப ஒளி, தீபாவளி என்றால் தீப ஒளியேற்றி பகவானை கேதார கௌரிய விரதத்தை அனுசரிக்க வேண்டும். நான் கூறவில்லை, பெரியோர்கள் கூறியது. காலையில் எண்ணெய் ஸ்தானம் செய்து எல்லாம் வல்ல சூரிய நாராயணன் வணங்கி எண்ணெய் ஸ்தானம் செய்துவிட்டு தீபாவளி நோன்பை கடைப்பிடிக்க வேண்டும். கேதார விரதி என்றால் சத்தியவான் சாவித்ரி அம்பாள் யமனிற்கிட்டிருந்து தன் கணவரின் உயிரை காப்பாற்ற உருவாக்கப்பட்டதுதான் தீபாவளி நோன்பு. அதனால் சுமங்கலி பெண்கள் அனைவரையும் தீபாவளி பண்டிகையை சிறப்பித்து காலையில் ஸ்தானம் செய்துவிட்டு பதினோரு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே போன்று வெள்ளாமல்ல முதல் கடவுள் விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை, அவர் ஒரு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு தீபாவளிக்கு. தீபாவளி பக்ஷதம் அவுள் பொறி மெயினானது, பலகாரம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவுள் பொறி பால் வைத்து சூரிய நாராயண வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே போன்று பக்ஷதங்கள் பலகாரங்கள் இது அனைத்தும் விநாயகப் பெருமானும் லக்ஷ்மி தெய்வத்துடன் முக்கியமான தெய்வம் பார்வதி பரமேஸ்வரம் கேதார கௌரி விரதம் சத்தியவான் சாவித்ரி அம்பாள் கடைபிடித்த கேதாதி விரதத்தை அனுசரிப்பதற்கு மிகவும் சிறப்பு. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அடையலாம். அதே போன்று இந்த தீபாவளி மிகவும் சிறப்பு. அதே போன்று காலையில் சாலமானத்தை செய்துவிட்டு விநாயகரோட அர்ச்சனை நாமாவளி செய்து தீபாவளி அனுசரிக்கலாம் தீபாவளி பண்டிகை. அதே போன்று மாலையில் மகாலட்சுமியை வழிபடுவது மிக சிறப்பு. நம்ம குலதெய்வ வழிபாடு தான் மெயின். குலதெய்வம் வேறு, வீட்டு சாமி என்று நமது வீட்டில் இருந்தவர்கள் இறந்தவர்கள் கன்னியா குழந்தைகள் அது போன்று இருந்தால் குலதெய்வம் முதலில் அவர்களை வணங்க வேண்டும். பிறகு வீட்டு சாமி என்றால் நிறைய பேர் குலதெய்வம் வீட்டு சாமியும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. வீட்டு சாமியும் நம்ம இறந்த கன்னியா குழந்தை சிறு குழந்தைகள் பாலகன் தெய்வமாக இருந்து அவங்கள சுவாமி வந்து ஆசீர்வதிப்பாரான். நீ அவங்களுக்கு என்ன பண்ணனா துணி பக்ஷதம், நீ தெய்வமாயிட்ட, தெய்வமாக இருந்து எங்களை காப்பாற்று, அதுதான் வீட்டு தெய்வம் என்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. முதலில் விநாயகர் பூஜை செய்வது சிறப்பு. இது நோன்பு எடுப்பவர்கள் அவரவர்கள் வீட்டில் மஞ்சள் தேங்காய் எடுத்துக்கொண்டு மஞ்சள் முகம் செய்து அம்பாள் கேதார கௌரி விரதம் இது முக்கியம். சுமங்கலி பூஜை என்றும் தமிழில் கூறுவோம். கேதார கௌரி செய்ய வீட்டில் எடுக்க முடியாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்து சிவன் ஆலயத்தில் நிறைய பேர் விநாயகர் கோயில் அம்பாள் கோயில் அம்மன் கோயில் இதெல்லாம் செல்கிறார்கள். அதனால் சிவாலயத்தில் சிவசக்தி சுயம்பரா கேதாரம் என்றால் சங்கரன் சர்வேஸ்வரன், கௌரி என்றால் அம்பாள். கேதார் கௌரி விரதத்தை சத்தியமான் சாவித்ரி எப்படி அனுசரித்தாலோ தன் கணவர் நீண்ட ஆயுளோடையும் சிரஞ்சீவி யார் இருக்க போகிறது. சிறுவி என்றால் நிரந்தரம் அழிவற்ற உடல். இது என்றிருந்தால் நமக்கு ஒரு மரணம் நிச்சயம். அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் சேமமாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும்ட்டு ஆலயத்திலே. அதே போல் குருக்கள் ஆகிய புஷ்பம் தருவார்கள். பத்திர புஷ்பம் தேங்காய் புஷ்பம் பழம் ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கை வரிசையில் வைப்பாங்க. 11, 21 தங்களால் எத்தனை பக்ஷதம் முடியுமோ தங்களால் முடிஞ்ச தேங்காய் பழமாவது உடச்சிட்டு போய் சிவன் கோயிலில் இந்த கேதாதிபுரத்தை சுமங்கலிங்க எல்லாரும் கடைப்பிடிக்கணும்ன்ட்டு நம்ம எவ்வளோ அனுசரிக்கிறோம் நம்ம குடும்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் சகல சௌபாகியமாக இருக்கும். அந்த விரதத்தின் பவர் இவ்வளோ பார்வதி பரமேஸ்வரன் சகல முனி ரிஷிகளும் கடைப்பிடித்த கேதாத கௌரி விரதம் பலன். தீபாவளிக்கு சிவாலயத்தில் செல்வதே மிக சிறப்பு. வரலட்சுமி நோம்பு என்று லக்ஷ்மி நாராயணன் அது விரதம் வேறை. கேதார கௌரி விரதம் வந்து சிவன் கோயில் செல்வதே மிகவும் உத்தமையாகவும் பலனை அளிக்கும். சிவனுக்கும் தீபாவளிக்கும் ஒன்று கிடையாது. இது ஒரு மகிஷாசுர வத நாள். அம்பாள் கேதார் கௌரி விரத பார்வதி தான் நோன்பு இருந்து சிவபெருமானும் இந்த சத்தியவான் சாவித்ரி வந்து சிவபெருமான் கேட்டாராம். இது போல் ஒரு சுமங்கலிய ஒரு யம பெருமான் கணவரை காப்பாற்றும்படி ரிஷிகள் எல்லாம் போய் சிவசக்தியை முறையிடுறாங்க. அம்பாள் நான் கேதார கௌரி விரதம் அதாவது தமிழில் சொன்னால் அர்த்தநாதி அவதார எடுத்த திருநாள் சிவனுக்கு தொடர்பு உள்ளதாக கூற வேண்டாம். சிவன் தான் சிவசக்தி தான் இந்த லோகத்தையும் காக்கும். முதல் நமக்கு ஆதி யோகி சிவபெருமானே
சிவனில் உற்பத்தியானவர்களால் சகல தெய்வங்களும் அர்த்தநாதி அவதாரம் எடுத்த திருநாளே கேதாரம் கௌரி என்றால் கேதார் என்றால் சுவாமி கௌரி என்றால் அம்பாள் அர்த்தநாதீஸ்வரர் ஆணுக்கு பெண் இழிவு இல்லை மேற்றும் இல்லை அதனால் ஆணுக்கு பெண் சமம் என்று அர்த்தநாதி ஈஸ்வரர் அவதாரம் எடுத்த நாளே கேதார கௌரி விரதம் அதுபோல் தானும் கணவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகல எல்லாமும் சுமங்கலி பாக்கியமாக இருக்க வேண்டும் தான் இந்த கேதார விரதத்தை அனுசரிக்க சொல்லி வேதம் கூறுகிறது நம்மளது ஐநாறு பகுதி பர்வதாம்பிகா சமேத பரசுராலிங்க சுவாமி அதே மாதிரி சுவாமியோட எல்லா இடத்துலையும் லிங்கம் வந்து ரவுண்டாக இருந்து பார்த்துருப்பீங்க இந்த ஆலயத்தில் வந்து நீல் செவ்வகமாக இருக்கும் அங்கே வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க நித்தியபடி குருக்கள் வந்து காலையில் 7 மணிகள் 11 மணிகளும் நடைத்திறந்திருக்கும் அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டா கேன்சல் சகலவித வியாதி அதே சுவாமி அதே போல் இந்த சிவபெருமான் வருடத்தில் 3 கலர் நிறம் மாறுவார் சாம்பல் நிறம் வெள்ளை நிறம் கருப்பு நிறம் போன்ற நிறம் மாறுவார் அந்த சிவன் அம்பாள் வந்து இடது புறம் எல்லா ஆலயத்திலும் வலது பக்கம் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு வலது பக்கம் அம்பாள் இவ் ஆலயத்தில் கல்யாண குளத்தில் அம்பாள் பர்வதாம்பிகா அங்கே வந்து மருதாணி இலையால் அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பு கல்யாண கை கூட அதே போல் விநாயகர் திருமண கை கூட செல்வ விநாயகர் ஆலயத்தில் செல்வது செல்வத்தை அளிக்கும் ஒவ்வொரு கணபதி கணபதியிலே இப்போ சோடச கணபதி சோடசம் என்றால் 16 வகை கணபதி வித்யா இப்போ ஒரு எப்படி ஒரு ஒரு இதுக்கு ஒரு டாக்டரோ அது போல் ஒவ்வொரு இதுக்கு ஒரு கணபதி இருக்காங்க செல்வத்தை அழைக்கும் செல்வ கணபதி கல்யாணத்தை கை கூட்டுவார் சகல விருத்தி செல்வர் கல்யாணத்துக்கு உரியவர் செல்வ கணபதி வியாதி நிவர்த்தியாக மிருத்யுஞ்சய கணபதி வாழ்க்கையில் முன்னேற வெற்றி கணபதி இது போல் கணபதியோட சுரூபங்கள் எனக்கு தெரியாத போது வேதம் சொல்லி கொண்டார் எத்தனையோ அவதாரங்கள் கணபதி அனைத்துக்கும் மூலாதாரம் செல்வ கணபதியை வணங்குவது மிகவும் சிறப்பு சிவாலயத்துக்கே செல்ல வேண்டும் என்று கேதாதிகாரத்தில் அதே போல் காலையில் நீராகாங்கர் மோர் காஃபி இது போல் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து அனுசரிக்கு மிகவும் சிறப்பு விரதம் எந்த கடவுளும் எனக்கு பட்னியாக இருந்து அது கூட இது கூட எந்த கடவுளை கேட்கல அதனால் வயதான பெண்கள்மார்கள் உணவு உட்கொள்ளலாம் அதே போல் கேதாரகிரியும் ஐனாவரத்தில் உள்ள பகுதி மக்கள் பரசுராங்கேஸ்வரம் காசி விஷாலாட்சி சமேத காசி விஸ்வநாத ஆலயம் மிகவும் சிறப்பு அதே போல் விழிவாக்கம் பகுதியில் ஸ்ரீ ஜெகதாம்பிகா சமேத அகத்தீஸ்வர சுவாமி ஆலயம் உள்ளது மயிலப்பாத்திற்கு கூடியிருக்கும் செல்வநாயகர் சுவாமி வந்து கண் திறந்த அற்புத காட்சி 2 மாதமாக விமர்சையாக ஜனம் வந்து தரிசனம் பெற்று அனைவரும் அங்கு பரிகாரம் என்று வந்தால் தேங்காய் கட்டுவது மாங்கலி தோஷ நிவர்த்தி அனைத்து பரிகாரமும் சிறப்பாக நடைபெற்று கல்யாணாவாத நண்பர்கள் செல்வ விநாயகர் அருள் பெற்று எல்லாம் வல்ல கணபதி திருவடிகள் போற்றி போன்றி வாக்குண்டா நல்ல மனம் உண்டா மாமலரா நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் தும்பிக்கையான் பாதும் தப்பாதும் அந்த ஆலயத்தில் செல்வ விநாயகர் சிவசக்தி இருக்கு வினாசாமி நீங்கள் சிவாலயத்துக்கு தான் போயிட்டு சிவன் கோயிலுக்கு தான் போனீங்களே உங்கள் கோயிலுக்கு வாங்க சொல்கிறீங்களே எப்படி இது கூற்றாகும் அவ்வாலயத்திலே ராஜ ராஜேஸ்வரி சமேத ராஜராதா எப்படி ஒரு நாட்டுக்கு ராஜாராணி அரசாண்டங்களோ அவ்வாலயத்திலே ராஜராஜேஸ்வரி சமேத ராஜராஜேஸ்வரர் குடிகொண்டிருப்பதால் நோன்பு கலசம் நிறுத்தும் நேரம் 31 வேளக்கிழமை குருவாரம் மாலை 5 மணி முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கௌரி அமாவாசையே தான் கணக்கு அமாவாசை 31 அன்று மாலை 5 மணி அளவிலும் ஆரம்பித்து 1/11/2024 அன்று மாலை 6 மணி அளவில் கேதாரகௌரி விரதத்தை அனுசிக்கலாம் எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி வாழ்முக வளாது வைக வடிவடம் சுரக்க மன்னன் கோல் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க 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 நமச்சிவாயவே என் குடும்பம் நல்லா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் இந்த தீபாவளி எப்படி தித்திக்குதோ அதே போல் வாழ்க்கையை சுபிச்சமாக இருக்கணும் தித்தித்தும் தீபாவளியாக இருக்க வேண்டும் மகாலட்சுமி நாராயணா அவர் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த தீபாவளியை சிறப்பாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்